Hi viewers, welcome back to our village cooking Kalata kitchen. நம்ம cooking Kalata kitchen channelல இன்னைக்கு குடமிளகாய் கோழி மிளகு வறுவல் எப்படி செய்யறதுங்கறத உங்களுக்கு காமிக்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். இந்த கேப்சிகம் கேப்சிகம் பாத்தீங்கன்னா நான் மூணு கலர்ல வாங்கி இருக்கேன். ஏன்னா chicken வந்து நல்ல கலர்ஃபுல்லா தெரியணும்ங்கிறதுக்காக வேண்டி ரெட் येलो ग्रीन இந்த மாதிரி மூணு கலர்ல பண்ணிருக்கேன். இது குக்கிங் பண்ணி எடுத்தேனே இந்த நம்மளோட ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சிக்கனோட ப்ராடக்ட் வந்து நல்ல கலர்ஃபுல்லா நல்ல டெலிஷியஸா இருக்கும். பார்க்கிறதுக்கு நல்ல ஐ ஆப்பிள் இருக்கும். சாப்பிறது நல்ல फ्लेவர். ஆயில் வந்து நம்ம பதக்கிறதுக்கு வேண்டி ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஊத்திடுறேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் சூடாயிடுச்சு. நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தாளிக்கிறதுக்கு मूण पचमि रेटा आनियन रुप वद नानवेज रुप वदा इनप इनपा मीट नाइटा अच्छा नम्बर निपाटी वंगय वद नाम इंजी पूंड இஞ்சி குடு பேஸ்ட் வந்து 1 டேபிள்ஸ்பூன் 1.5 டேபிள்ஸ்பூன் அளவு போட்டுட்டா போதும். இது வந்து நீங்க காரத்துக்கு வந்து நீங்க ஏத்திக்கலாம் இறக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கேன். அது ஒரு 2 மினிட்ஸ் இந்த ஆனியன்ல ரோல் ஆகும். வெட்டி வச்சிருக்க தக்காளி தக்காளி 100 கிராம் அளவு போட்டுருக்கேன். இந்த அளவுக்கு போட்டா போதும். தக்காளி ரொம்ப போட வேண்டியது. இதல நாம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிருக்க சிக்கன். சிக்கன் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 kg சிக்கன். तनी ऊत नम्बर आयिल इंजी पूंद वो कुछ ना नम रोल पड़ोस उप अर टेबल स्पून मिग तू अर टी स्पून मंज तूल और मुकाल टेबल स्पून मल तू ना और टेबल स्पून ना मिग तूल पड़ो சிக்கன் அரை வேக்காடு வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த கிளாஸ்ட கடைசியா வெட்டி வச்சிருக்கேன் இந்த கேப்சிகம் கலர்ஃபுல் கேப்சிகம் பாத்தீங்களா இந்த மூணு கலரான கேப்சிகம் நம்ம சின்ன இது முன்னாடியே போட்டோம்னா அந்த கேப்சிகம் வந்து ஓவர் குக்க ஆயிடும். நானால சிக்கன் வந்து அரை வேக்காடு வந்ததுக்கு அப்புறம் போட்டுருக்கேன். அப்பதான் நம்மளுக்கு அந்த கிரஞ்சினஸோட ஒரு கலர்ஃபுல்லான ஒரு டிஷ் கிடைக்கும். கொஞ்சமா வாட்டர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா இதுல குக்க ஆகி வரும். நம்ம கறி ரெடி ஆயிடுச்சு. குக்க ஆயிடுச்சு. இது நல்ல ஒரு கலர்ஃபுல்லான நம்மளுடைய குடமிளகாய் கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாட்டல பாடு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிறேன். நல்லா வீவர்ஸ் இது ஒரு அருமையான கலர்ஃபுல்லான குடமிளகாய் கோழி வறுவல் எப்படி செய்யறதுங்கறத நாம பார்த்தோம். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க பார்த்து இந்த டேஸ்ட் வந்து நீங்களுக்கு வந்து நீங்க கமெண்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. ஏன்னா அது அந்த அளவுக்கு இந்த டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்கும். கலர்ஃபுல்லா இருக்கும். வரவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாவும் தெரியும். இன்னும் இவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு, இவ்வளவு அழகா இருக்கு பார்க்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ரெசிபி வந்து நல்லா இருக்கும். ஸோ இதை நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு கண்டிப்பா டைப் பண்ணுங்க. எங்களோட சேனல்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் அமுங்க. லைக் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு நல்ல ஒரு இதே போல ஒரு நல்ல ஒரு ரெசிபியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். டாடா பை பை. சீ யூ.